கண்ணன் சமையல் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க, ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காயையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பெரட்டு பெரட்டி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா விதமான சாதத்துக்கும் ஏற்ற வாழைக்காய் வறுவல். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். நம்ம பிரட்டும் போதே இது கால்வாசி வெந்துடும். இந்த வாழைக்காய் வாழைக்காய் வந்து ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக வெந்துடும். இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் மிளகாய் பிடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பிடி ஆட் பண்ணிட்டு நல்லா பிரட்டிக்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் வறுவல். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது.